Hello friends, welcome to Tamil Interest Academy. இப்போ நம்ம பார்க்க போற கண்டென்ட் சாலை இளந்திரையன் அவரை பற்றி. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சிலபஸில் பார்ட் சியில் இருக்கக்கூடிய மூணாவது டாப்பிக்கில் சாலை இளந்திரையன் இருக்குது, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிச்சமூர்த்தி, செல்லப்பா, சீராமு இவங்களை பற்றிலாம் பார்த்தாச்சு. இப்போ சாலை இளந்திரையனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட், சாலை இளந்திரையனினுடைய கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாலை இளந்திரையனுடைய கவிதை தொகுப்புக்கு விடை வந்து பூத்தது மானிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரினுடைய கவிதை தொகுப்பு பூத்தது மானிடம் அப்படிங்கிறது தான் சாலை இளந்திரையனுடைய கவிதை தொகுப்பு. அப்போ நீங்கள் எக்ஸாமில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது இவரினுடைய கவிதை தொகுப்புகள் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் ஓவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட இது யார் எழுதியிருப்பா? எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஈரோடு தமிழன்பன் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் எழுதப்பட்ட ஒன்று தான் தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். அடுத்த கேள்வி, சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தார்? எந்த இயக்கம்? உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம். அதாவது ஒரே கேள்வியை அப்படியே உள்டாவாக வச்சு திரும்ப கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சாலை இளந்திரையன் என்ன இயக்கம் உருவாகிறதுக்கு, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். தென் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஒரே கேள்வியை பேஸ் பண்ணி அஞ்சிலிருந்து ஆறு டைம் இந்த கேள்வியவே அப்படியே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட், தமிழக அரசு கவிஞர் யாருக்கு? சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது என்ன விருது? தமிழக அரசு இவருக்கு என்ன விருது கொடுத்தாங்கன்னா, பாவேந்தர் விருது கொடுத்தாங்க. தென் அதுக்கடுத்து 1991 வருஷம் தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருதை யார் வாங்கினா? மேலே சொல்லிவிட்டு என்ன விருது வாங்கினாங்கன்னு கேட்டாச்சு. இப்போ யார் வாங்கினாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்குண்டான விடை சாலை இளந்திரையன். இப்போ அது மட்டும் நிப்பாட்டிட்டாங்களா? இல்லை, அதை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வியும் கேட்குறான். என்ன கேள்வி? சாலை இளந்திரையன் தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருது எந்த வருஷம் வாங்கினான்னு கேட்குறான். வருஷத்தையும் முன்னாடியே கொடுத்துருக்கான், 1991 சொல்லிட்டு. அதே கேள்வியை உள்டாவாக இன்னொரு டைமும் கேட்குறான், 1991. தென் அதுக்கடுத்து சாலை இளந்திரையனினுடைய தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு எந்த நூல் வாங்குச்சு அப்படின்னா, புரட்சி முழக்கம், சரிங்களா? புரட்சி முழக்கத்துக்கு தமிழக அரசினுடைய சிறந்த விருது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவிதை தொகுப்பில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பூத்தது மானிடம் இருக்கும். இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழகரின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் அப்படின்னா புரட்சி முழக்கம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பூத்தது மானிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணிடுவேன், புரட்சி முழக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் அடுத்து அதையே கேட்டிருக்காங்க பாருங்களேன், இதே கேள்வியை இன்னொரு டைம் அப்படியே கேட்டிருக்காங்க. புரட்சி முழக்கம் அப்படின்ற நூலை இயற்றினது யாருன்னு இந்த டைரக்ட் க்வெஸ்சன், இதே கேள்வியை மட்டும் தனியாக மூணு டைம் கேட்டிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓவராலாக கிட்டத்தட்ட அஞ்சு டைமு இந்த புரட்சி முழக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி அஞ்சு தடவை அஞ்சு எக்ஸாமில் தனித்தனியாக கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ஓகேவா? புரட்சி முழக்கம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன். தென் அதுக்கடுத்து ரெண்டு பாடலினுடைய வரிகள் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வரிகள் என்னென்னு பாருங்க, கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சி மிகு வரிகள். அதாவது கால்கள் எதுக்குறங்கன்னா பெரிய கல்லுமெல்லாம் தாண்டி போகிறதுக்கு தான் நீ படைச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வரியை சொன்ன வரி யாருன்னு பார்க்கும்போது சாலை இளந்திரையன். இதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காலை வச்சு தான் ரோட்டில் இருக்க ரோடை வந்து கடந்து போயிட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு, சாலை இளந்திரையனுக்கு கால்கள் இரண்டும் படைத்தவன் நடந்து போகத்தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு இவர் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்பாங்க. தென் சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இழைப்பாரிடுமே, இது யாருடைய கூற்று? சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இழைப்பாரிடுமோ, இது யாருடைய கூற்றுன்னு பார்க்கும்போது சாலை இளந்திரையன் அவரினுடைய கூற்று தான். சாதனை பூக்களை ஏந்து முன்னே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சாலை ஓரம் அந்த பூக்கள் பூத்து கிடக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்பாங்க. பூத்தது மானிடம், சாலை ஓரம் நடக்கிறதுக்கு காலு இப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டமாக்கும் நமக்கு சாலை இளந்திரையனுடைய கண்டென்ட் தான் இது அப்படிங்கிறது மறக்காது. தென் இன்னொரு வரிகள், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் தான்.
இது வந்து கடைசி இன்னும் கடைசி எக்ஸாமில் கேட்டது. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது அப்படின்னு சொன்ன இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கும்போது சாலை இளந்திரையன். ரோட்டில் போகும்போது கண்டதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வெல்ல முடியாது, லாஸ் தான் கிடைக்கும், ஏதாவது இழப்பீடு அப்படிங்கிறது இருக்கும் ரோட்டில் போகும்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இந்த சாலை இளந்திரையனை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ சாலை இளந்திரையனை பற்றி கண்டென்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் இவ்வளோ தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மற்ற நபர்களாக இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மானை பார்த்துருந்தோம். அப்துல் ரஹ்மானுக்கு அப்புறம் கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், தேவதேவன் இவர்களை பற்றி நம்ம பார்க்கலை. இவங்களை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கலை, அதனால இவங்களை பத்தின விஷயங்களும் ஓவர். தென் இதோட இந்த சாலை இளந்திரையன் வரைக்கும் இது வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம்னா சாலினி இளந்திரையன் அவங்களை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா வந்து அவரை பத்தி நமக்கு எதுவும் இம்பார்ட்டன்டா கேட்டிருக்க மாட்டாங்க, சாலினி இளந்திரையனும் நமக்கு வந்து ஓவர். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம்னா ஆலந்தூர் மோகனரங்கள் அவர்களை பத்தின கண்டென்ட்டை நாம வந்து பார்க்க போறோம். அவரை பத்தி பிளஸ் அதையும் தாண்டி வேற யாராவது நபர்கள் இருக்காங்களா, அவங்கள பத்தி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை நாம வந்து இதோட கண்டினியூஸா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா பிடிஎஃப்க்கு உண்டான ஆக்சஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழன் ராஜ் மொபைல் அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு உண்டான ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.